இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாக்கியாவா இது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாக்கியலட்சுமி நமக்கே வந்து ஒரு ஷாக்கு மேல ஷாக் கொடுத்தாங்க புதுசா வந்தக்கூடிய ஒரு ப்ரோமோல. சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஓவர் பேச்சு பேசி தன்னையும் பழனிசாமியும் இணைச்சு பேசி அது மட்டும் இல்லாம ஒரு மரியாதை இல்லாம வந்து உங்கெல்லாம் பார்த்தா தெரியாதா, நீங்க பேசுனதை பண்ணுறது பார்த்தா தெரியாதா, உங்க மனசுல என்ன என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாதா, என்ன வெளில நல்லவராட்டும் யோக்கியமாட்டம் நடிக்கிறான் உனக்கு உள்ளார என்ன செய்யற தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது நமக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு. செடியன் வந்து அடிப்பாரா இல்ல பாக்கியாவே பலரும் விட்டுருவாங்களா இல்ல பழனிசாமியில் ஒரு இதுக்கு தான் தண்டத்துக்கு நிக்கிறாரு, அங்க அவ்வளவு பெருசுக்கு வளர்ந்து பணமரம் தென்னமரம்னு பேரெல்லாம் வச்சாரு கூட ஒரு பிரயோஜனமும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். இதுல வேற வந்து லைசன்ஸ் திருடி போட்டு அவ்வளவு தூரம் வந்து தன் வீட்டுக்கே வந்து மிரட்டின கோபியை பார்த்து அண்ணா அண்ணா அப்படின்னு எந்த பைத்தியமாச்சு கூப்பிடுமா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதனாலதான் பழனிசாமிங்கிற பைத்தியசாமின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் பார்த்தாலே நமக்கு வந்து முன்னாடி இந்த கேரக்டரில் மாற்றம் நினைச்சு அந்த கேரக்டர் தயவு செஞ்சு கூட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த கேரக்டருடைய லெவலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சமயத்துல கடைசியா பாக்கியாவே வந்து சமயம் வந்து பேசிடுறாங்க என்ன பண்ணா வந்து இது என்னோட வீடு இந்த என் வீட்டுல இருக்கிறதுக்கான உனக்கு என்ன தகுதி இருக்கு, என் வீட்டுக்கு யார் வரணும் போகணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ முதல்ல வீடு விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சோ இப்ப இந்த சமயத்துல கண்டிப்பா ஈஸ்வரி இது ஒரு பெரிய பிரச்சனையாக்க போறாங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். ஈஸ்வரி எப்படி என் பிள்ளைய வெளில அனுப்பலாம், அதுவும் பழனிசாமிக்காக என்ன வெளில அனுப்ப சொல்லிட்டான், அவன் முன்னாடி அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா அதை தான் இப்பயும் சொல்றேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா பாக்கியா இருக்கணும். அதை விட முக்கியமா பாக்கியா வந்து அவன் என் பிள்ளை வெளிலலாம் போக மாட்டான், என் பிள்ளைய வெளில போசுறதுக்கு நீ யாரு அப்படி அப்படின்னு பேசினா இது அவர்கிட்ட சொன்னதான் நான் உங்கள்ட்டையும் சொல்றேன், இது என் வீடு இவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதையும் மீறி இந்த வீட்டில் இவ்வளவு பிரச்சனைக்கும் பிறகு நான் வந்து உங்களுக்காக தான் அலோவ் பண்ணேன், ஆனால் இவர் எவ்வளோ பேச்சு பேசினாரு என் பிஸ்னஸ் விஷயத்தை வந்து பேசினாரு, எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்த தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. இப்போ நான் அவமானப்படுத்துற மாதிரி என்னோட கேரக்டரே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி பேசுறாரு என் வீட்டில் இருந்துகிட்டு நானும் பாவம் பார்த்து விட்டதுக்கு பிறகு உங்கள் முகத்துக்காக தான் பார்த்தேன், இதுக்கப்புறம் பார்க்க போகிறது இல்லை. அதையும் மீறி உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளை இந்த வீட்டில் தான் இருக்கணும், உங்கள் பிள்ளையோட தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா என் வீட்டை விட்டு நீங்களும் கிளம்புங்க, உங்கள் பிள்ளையோடய நீங்களும் வீட்டை விட்டு வெளில போயிடுங்க, இன்னொரு தடவை இதுக்கு மேலே ஒரு பேச்சு பேசிங்கன்னா அவ்வளோதான் நல்லா இருக்காத மரியாதை நான் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத சொல்லிடணும். இதுக்கு மேலே பொறுத்து போயிட்டு திருப்பி இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஈஸ்வரி சொன்னாங்க திருப்பி கோபி எங்க தங்க வச்சிட்டாங்கன்னா பாக்கிய அளவுக்கு ஒரு பேக்கு உலகத்துல யாரும் இல்லைன்னு ஆயிடும், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாக்கியாவா இது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாக்கியலட்சுமி நமக்கே வந்து ஒரு ஷாக்கு மேல ஷாக் கொடுத்தாங்க புதுசா வந்தக்கூடிய